வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து இப்போ போல் உல்வா பஸ்ஸு, தத்கால், ஃப்ளைட்டு இதெல்லாம் கிடையாது. எல்லாம் வந்து ஒரு கும்பலாக போக வேண்டியது தான். அப்படி போகும்போது நடக்கிற சிரமம் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதோ கதைங்க பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு போவாங்க. இப்போ இன்னைக்கு 2020 இப்போ கூட வந்து உங்கள் பக்கத்தில் இருந்து நிறைய பெருமாள் பக்தர்கள் மஞ்சள் வேட்டி, மஞ்சள் துண்டு, மாலெல்லாம் போட்டுக்கிட்டு கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. போட்டேன். அதாவது இப்போ ஒரு காலகட்டத்தில் நான் வந்து பெருமாளுடைய அருமந்த பக்தன். இப்போ பக்தனாக இல்லையான்னா இருக்கு, பக்தி இருக்கு, ஆனால் 4 பேர் போல இருக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து அந்த மகாவிஸ்வாசம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு மகாவிஸ்வாசம் இருந்தது. அப்போ கூட வந்து நான் இந்த மாதிரிலாம் நடந்து போகணும் அப்படின்லாம் நினச்சிருந்தேன். எனக்கும் இந்த பக்தி மார்க்கம் இதுக்கும் இருக்கிற லிங்க் வந்து என்னடான்னா, எல்லாம் ஒரு ஒரு அந்தாசா போகும். அதாவது இப்போ நான் வந்து இந்த ஆஞ்சநேயரை வணங்கிக்கிட்டு இருக்கும்போது இப்போவும் வணங்குறேன், ஆனால் உங்களை போல நான் சொல்கிறது அந்த மகாவிஸ்வாசம். அந்த காலகட்டத்தில் வந்து பயங்கரமான பிரச்சனைகளில் சிக்கி சீரழிஞ்சு இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. வெறும் ஜோதிடம்னு கிடையாது, ஒரு சஜஷன், ஒரு ஆறுதல் இப்படி வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு ஒரு ரூட்டை போட்டு கொடுப்போம். சில நேரத்தில் ஃபீல்டில் இறங்கியும் வேலை பார்ப்போம். அப்போ மேட்ரெல்லாம் பைசல் ஆன பிறகு அவங்க சொல்லுவாங்க, உங்களை வந்து பார்க்க போகிற நாள் அன்னைக்கு விடியகாலம் ஒரு கனவு வந்தது. ஒரு சின்ன பையன் வந்து முகத்தில் சிகப்பாக பூசிக்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த பெருமாள், பெருமாளுடைய ரூட்டில் போயிட்டுருக்கும்போது அதுக்கு சம்பந்தப்பட்ட சில இண்டிகேஷன்ஸ், ஆள் கருப்பாக இருந்தார், உயரமாக இருந்தார், வெள்ளை வேட்டி கட்டி மேலே துண்டு போட்டிருந்தார், நெத்தியில் நாம இருந்தது அப்படி சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இதை பைத்தியக்காரத்தனா இல்லை வந்து நான் அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்டைலில் இது வந்து ஒரு ஃபோபியா இப்படி நினச்சிக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு கற்பனை என்பது நமக்குள்ள மட்டும் ஓடிக்கிட்டு இருந்தால் அது கற்பனை, அது யதார்த்த உலகில் ஸ்தூல வடிவம் பெற்று வந்து கிராஸ் ஆகுதுன்னா அதை வந்து கொஞ்சம் நம்ப வேண்டியது தான். அதனால தான் நான் வந்து பெரியாரை கெட்டியாக பிடிச்சிருக்கேன். இதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது, நாத்திகர்களை விட ஆத்திகர்களுக்குத்தான் பெரியாருடைய துணை அவசியம். இது ஒரு பக்கம். இந்த பக்தி இப்போ நீங்களும் வந்து பெருமாளை கும்பிட்ருப்பீங்க, நானும் கும்பிட்ருக்கேன். பட்டு அந்த காலகட்டத்தில் முக்கியமாக இந்த திருப்பதி, இந்த நிர்வாகம் ஏன் இப்படி சீர்கெட்டு கிடக்கு? பெருமாள் வந்து எவ்வளவு பெரிய ஹீரோ, அவருக்கு வந்து இலவசமாக வேலை செய்கிறதுக்கு லட்சக்கணக்கில் வெயிட் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது இந்த பக்கங்களுக்கு எதுக்கு லட்ச லட்சமாக கொட்டி கொடுத்து சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்கணும்? இந்த ரூட்டில் யோசித்து திருமலா விஷன் 1900 அப்படின்னு ஒரு
பஞ்ச் ஆஃப் சஜஷன்ஸ் அதை அனுப்பி வச்சு. இப்படித்தான் வந்து கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற டீலிங் இருக்கும். நான் அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் தவிர, அவங்க நமக்கு கொடுத்தது வந்து என்னடானா, ஏதோ இந்த உயிரை காப்பாற்றி வச்சுருக்காங்க. அதே போல் எல்லாமே என்ன எல்லாமே அப்படின்னா, ஒன்பது கிரகங்கள், மக்கள், குடும்பம், ஊர், உலகம், ஆவி, பேய், பிசாசி எல்லாமே நம்மளுக்கு எதிராக திரும்பிட்டாலாம். அப்படியா, இப்போ பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற அந்த தில்லு அதை கொடுத்துருக்காங்க. அதை மறுக்க முடியாது. அதாவது வெளியே எல்லாமே உதறிக்கிட்டு இருக்கான், ஆனால் நமக்குள்ள ஒன்று வந்து அசையாமல் இருக்கும். அது என்னன்னு நமக்கு தெரிய, அது ஒரு பெரிய தைரியம். அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இப்போ இந்த விருத்தாந்தங்கள் இதையெல்லாம் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, வந்து ஷிரடி பாபா இவரது வந்து ஒரு எபிசோடு முடிஞ்சு போச்சு, ஒரு பாகம். அதை வந்து பிளாக்லேயே வந்து தொடராக எழுதியிருக்கேன், பாபாவும் பாபா பிளாக் ஷீப்பும். இவர் அது மறுபடியும் வந்து ஒரு ரெண்டாவது பாகம் ஆரம்பித்தாப்புல இருக்குது. இதுக்கு காரணம் இந்த ஆனந்த விகடனில் வந்து ஏதோ ஒரு தொடர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஊரை அடித்து உலகில் போட்டவங்கிட்டெல்லாம் போய் உங்கள் அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு டப்பா கட்டி ஒரு மேட்ரு, அதெல்லாம் சப்பா மேட்ரு, என்ன சப்பா மேட்ரு, ஹால் டிக்கெட்டு காணாமல் போனது, கடங்காரன் காசு கொண்டாந்து கொடுத்தது, இந்த மாதிரி. சரி, அதெல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் நக்கலாக சிரிச்சுக்கிட்டேன். சரி, இவ்வளோதான் இவனுங்க பக்திங்கிற மாதிரி இந்த ஒரு ஒரு நக்கல் சிரிப்பு, அவ்வளோதான். பாபாவுக்கு கோபம் வந்துருச்சு போல. வேறு ஒரு தம்பதி, அவங்க வந்து அவங்களுடைய சொந்த நிலத்தில் பாபாவுக்கு பெரிய கோயில் கட்ட போகிறாங்க. அவங்க வந்திருந்தாங்க. இது நாம் வந்து ஆன்லைனில் ப்ராக்டிஸ் ஆரம்பித்த பிறகு லோக்கலில் வந்து யாருக்கும் சொல்கிறது கிடையாது. அவங்க வந்து பெரிய இடத்து சிபாரிசில் வந்தாங்க. சரி, எதை சொல்லிவிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் மறுபடியும் அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்போ வந்து ஷிரடி போய், ஷிரடியிலேயே வந்து அந்த சாய் சம்ஸ்தான்காரவங்க போட்ட அந்த ஸ்ரீ சாய் சச்சரிதம்னு ஒரு புக்கு இருக்கும், அந்த புக்கை வாங்கியிருந்தேன். அது யாரோ பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தேன், படிங்க அப்படின்னு. அதாவது அந்த வீட்டு பெண்ணுக்கு, அந்த குடும்பமே வந்து நாசமுத்து போன குடும்பம், பெருமைக்கு பண்ணி மேய்ச்சே நாசமாக போயிட்டானுங்க. ஆனால் அந்த பாப்பா பாவம் அந்த புக்கை ஒழுங்காக படித்தாப்புல இருக்குது. அது நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி போய் குழந்தையும் குட்டியுமா நிம்மதியாக இருக்கு இருக்கிட்டான். ஆனால் அந்த புக்கு வந்து ரிட்டன் வரல. சரி, ஆன்லைனில் வந்து அந்த புக்கை வந்து புக் பண்ண சொன்னேன். இந்த லாவாதேவியெல்லாம் வந்து மாவை தான் பார்த்துக்கிறேன், நீ வந்து கேஷ் கட்டாமல் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் அந்த புஸ்தகத்தை புக் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அந்த புஸ்தகம் டெலிவரி ஆக போகுது, டெலிவரி ஆயிடுச்சு போல. அவள் பியூட்டி பார்லர் அட்ரஸுக்கு தான் எல்லாம் புக் பண்ணுவாள். அவள் அட்ரஸுக்கு அந்த புக்கு வந்திருக்கு. இங்கே வந்து ஏபி சிஎம் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு லெட்டர் வருது. இது வந்து வெறும் லெட்டர் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா சந்திரபாபுக்கெல்லாம் வந்து அனுப்பிச்சப்போ
எட்டு வருஷம் ஆச்சு பதில் வர்றது. பார்த்தா மேட்டரில் டாஸ்மாக் எப்படி தான் பதில் கொடுப்பார். உருப்படியாக ஒரு வெங்காயமும் வந்ததில்லை. 16 வருஷம் ஆச்சு. ஆயா செத்து எத்தனை வருஷம் ஆச்சு கூட்டிக்கோங்க. அதே போல் இந்த கலைஞர் ஸ்டாலின் இந்த வகையராக இது தனி ட்ராக்கு. அதுவும் ஏறக்குறைய வருஷம் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். 2016 பிப்ரவரி அங்கேருந்து கணக்கு போடுங்க. 17 பிப்ரவரி 18 பிப்ரவரி 19 பிப்ரவரி 3 வருஷம் அப்படி இருக்கும்போது இந்த ஆந்திர பிரதேஷ் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து அதுவும் வந்து ஒரு உருப்படியான, அதாவது உங்கள் கடிதம் நிதித்துறைக்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வருது. அற்புதங்கள் தொடரலாம். அப்படி தொடர்ந்தால் பாபா பிளாக் ஷீப் 2வது பாகம் எழுதுறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து சார்.